இன்றைய முக்கிய செய்திகள். ஜாதிதான் சமூகம் என்றால் நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக ஜிவி பிரகாஷ் வேதனை. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த சிறுவன் வள்ளியூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருகிறார். சைக்கிளில் காற்றை பிடுங்கி விடுவது, தின்பண்டம் வாங்கித்தர சொல்வது, அவதூறாக பேசுவது என சில மாணவர்கள் அந்த மாணவரிடம் தொடர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது குறித்து பள்ளியில் கூறியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இவ்விவகாரம் தெரிய வந்த நிலையில் தொடர்புடைய மாணவர்களை காவல்துறை அதிகாரி எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 3 மாணவர்கள் இரவு நேரத்தில் அச்சிறுவனின் வீட்டிற்கு சென்று அவரை அரிவாளியால் வெட்டியுள்ளனர். தடுக்க வந்த அவரது சகோதரியும் அந்த கும்பல் வெட்டியுள்ளது. உரிய நடவடிக்கை கோரி உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் சிறுவனின் தாத்தா திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனிடையே தாக்குதல் குறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் பள்ளியில் தற்போது பயிலும் 4 மாணவர்களையும் 2 முன்னாள் மாணவர்களையும் கைது செய்தனர். வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில், தம்பி சின்னதுரை விரைவில் குணமடைய வேண்டுகிறேன், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இதே போல் வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க.